இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபவ், பிஹைண்ட், ஆன். கீழே உள்ள வார்த்தைகள் என்னென்னா பிலோ, இன்ஃப்ரண்ட், ஆன். ஆன் அப்படிங்கிறது அந்த லைன்லேயே வரும். ஓகே, இப்போ வந்து விபி அப்படின்னா சாதாரண சிம்பிளால் நோட் பண்ணுங்கள், ஏ பி சி டி அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இதே ஹெச்பி அப்படின்னா டேஷில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 30 cm 30 mm ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு லைன் நான் வரைஞ்சிட்டு கேப் எவ்வளோ இருக்கணும், 30 mm 30 mm என்ன இருக்கணும், கேப் இருக்கணும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் 25 mm அபோவ் ஹெச்பி. அபோங்கிற வார்த்தை மேலே இருக்குது, அப்போ 35 mm, சாரி இங்கேருந்து இங்கே மென்ஷன் 35 mm ஒரு கூடை போட்டுக்கணும். அது என்னது, ஹெச்பி. ஹெச்பியை பொறுத்தா நான் என்ன பண்ணணும், டேஷில் மென்ஷன் பண்ணணும். அப்போ ஏ டேஷ். அடுத்து இந்த சைடு உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். 40 mm பிலோ ஹெச்பி, 40 mm பிலோ ஹெச்பி. பிலோங்கிற வார்த்தை கீழே தான் இருக்குது, இப்போ கீழே பிலோ வந்து ஹெச்பியை பொறுத்து கொடுத்துருக்கனால டேஷில் மென்ஷன் பண்ணுறேன், பி டேஷ் அப்படின்னு இந்த ஹரிசாண்டல் லைனில் இருந்து. அடுத்து என்னது, 50 mm அபோவ் ஹெச்பி, 50 mm இங்கேருந்து ஒரு 50 mm மேலே போடுங்க. ஹெச்பியை பொறுத்து கொடுத்ததுனால டேஷில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 45 mm பிலோ ஹெச்பி, 45 mm பிலோ ஹெச்பின்னா பிலோங்கிற வார்த்தை கீழே தான் இருக்குது, அப்போ இங்கேருந்து இங்கே 45 mm ஹெச்பியை பொறுத்து கொடுத்ததுனால டேஷில் மென்ஷன் பண்ணுங்கள், டி டேஷ். ஓகே, அடுத்து என்னது, 30 mm பிஹைண்ட் விபி, பிஹைண்டுங்கிற வார்த்தை மேலே இருக்குது. ஓகே, ஆனால் எதை பொறுத்து கொடுத்துருக்காங்க, விபியை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து மேலே தான் வரையணும். ஓகே, 30 mm மேலே வந்து வரைஞ்சிட்டு, ஆனால் விபி அப்படிங்கிறதுனால சாதாரண சிம்பிளாக நோட் பண்ணும், இ. ஓகே, ஓகே, ரெண்டாவது வந்து பார்க்கலாம், 25 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஓகே, இன்ஃப்ரண்ட்டுங்கிற வார்த்தை கீழே இருக்குது, இதிலிருந்து இதில் 25 mm விபியை பொறுத்து கொடுத்துருக்கனால சாதாரண நோட்டேஷன் ஏ. அடுத்து என்னது, 15 mm பிஹைண்ட் விபி, பிஹைண்டுங்கிற வார்த்தை மேலே இருக்குது. ஓகே, 15 mm. ஓகே, மேலே வந்து வரைஞ்சிட்டு விபியை பொறுத்தனால சாதாரண நோட்டேஷன் பி. ஓகே, அடுத்து 25 mm பிஹைண்ட் விபி. ஓகே, 25 mm பிஹைண்டுங்கிற வார்த்தை மேலே தான் இருக்குது, இங்கேருந்து இங்கே 25 mm வரைஞ்சிட்டு சி அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். டேஷ் வந்து ஹெச்பிக்கு மென்ஷன் பண்ணணும், சாதாரண சிம்பிள் வந்து விபிக்கு மென்ஷன் பண்ணணும், 25 mm பிஹைண்ட் விபி. இதுவும் அதே மாதிரி தான், இங்கிட்டிருந்து இங்கே பிஹைண்டுங்கிற வார்த்தை ஹரிசாண்டலுக்கு மேலே தான் இருக்குது, மேலே கூட போட்டு ஒரு டீன் போட்டுருங்க. அடுத்து என்னது, பிஹைண்ட் விபி தேர்ண்டு ஆன் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன் ஹெச்பினா அதே பாயிண்ட்டில் ஒரு இதை வந்து வரைஞ்சி ஹெச்பியை பொறுத்து கொடுத்துருக்கிறதுனால டேஷில் மென்ஷன் பண்ணணும், ஈ டேஷ் அப்படின்னு. ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸோட கம்ப்ளீட் வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், இது ஒரு வீடியோ, இந்த ரெண்டு வீடியோஸ் என்ன ஃபார் எக்ஸாம். பை.